ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் இந்த ஆங்கர் மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக் வந்து நம்மளுக்கு நம்மளே வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆங்கர் மைக் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நம்ம வந்து மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து தலைக்கு வைப்பாங்க. ஸோ தலையில் மாட்டுறதுக்காக வந்து இந்த பட்டை. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம், இது மெயினாக தேவைப்படும். ரெண்டாவது வந்து செப்பு கம்பி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செப்பு கம்பி வந்து நமக்கு தேவைப்படும். இது பேர் வந்து காப்பர் கம்பி. காப்பர் கம்பி வந்து எலக்ட்ரிக்கல் கடையிலலாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஹெவியான கம்பியாக வாங்கிக்கோங்க. எதுக்கு நான் காப்பர் கம்பி வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்பி வந்து நம்ம எவ்வளோ குழச்சாலும் அதே சமயம் வளையும், அதே மாதிரி நம்ம திரும்ப இழுத்தா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த காப்பர் கம்பி வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து பெர் கேஜி வந்து இப்போ வந்து 1000 மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதை நீங்கள் வந்து இதே மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த காப்பர் கம்பியை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஒரு ஆங்கர் மைக் வந்து மேக் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மைக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மைக் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து செல்ல மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும், அதர் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம காலரில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் காலர் மைக் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா மேலே ஐ காலர் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செப்பு கம்பியில் காப்பர் கம்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பட்டையில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். கனெக்ட் பண்ணி ஒரு ஆங்கர் மைக் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காப்பர் கம்பி வந்து நான் மெஷர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஹேர் பட்டையிலேருந்து வந்து நம்மளோட மவுத்துக்கு வந்து வர்றதை வந்து நான் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்பியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கட்டிங் பிளேட் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒயர் கட்டரை கூட வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் சும்மா அது மாதிரி நெளிச்சு எடுத்தோம்னாக்க வந்துடும். அதை வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு ஸ்ட்ரைட் கம்பியாக. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஹேர் பட்டையில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஹேர் பட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு ஹோல் இருக்குது, இதுக்குள்ளே வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ மேலே எக்ஸஸாக இருக்கிறத வந்து கீழே மடக்கி விட்டுடலாம் கட்டிங் பிளேட் வச்சுட்டு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மடக்கி விட்டாச்சு. இதை வந்து நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் தேவை அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒயரை வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு காப்பர் கம்பி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு கூட நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணியாச்சு, இதை நம்ம கொஞ்சம் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால், இந்த மாதிரி பிளாக் டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒட்டின இடத்துலாம் வந்து சுற்றி விட்டுருவோம். பிளாக் டேப் வந்து நம்ம எதனால் சுற்றுறோன்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக வந்து இதை வந்து பிடிச்சிக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது திங்க் வந்து இந்த மாதிரி ஏதாவது கம்பி வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம காதில் அதில் வந்து குத்தாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ஆங்கர் மைக் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பேண்ட் வந்து பின்னாடி மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேண்ட் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இந்த கம்பி வந்து ஒரு ஆங்கருக்கு வந்த வர மாதிரி, ஒரு ஆங்கர் மைக் வர மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கிது. இப்போ நம்ம அந்த மைக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த நம்மள்கிட்ட வந்து இப்போ இந்த கம்பி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மைக்கை எடுத்துக்கிட்டேன். மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மைக்கோட ஒரு எண்டை வந்து எடுத்துக்குவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளூவை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, க்ளூவை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த கம்பிக்குள்ளே இந்த மைக்கை வந்து உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டா இந்த மைக் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம வந்து டேப் சுற்றிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து ஹீட்டில் போட்டிருக்கேன். ஸோ க்ளூ வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே அதே மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேன் லிட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து மாட்டிடலாம். ஸோ இது வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும், மைக்கு மேலே இருந்தால் தான் நம்ம வாய்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக கேட்கும். அதனால் இது மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து லிட்டுக்குள்ளே க்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ க்ளூ காயட்டும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, க்ளூ காஞ்சோன்னே இந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயரை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து க்ளூ காஞ்சிருச்சு, க்ளூ இந்த மாதிரி நல்லா காஞ்சோன்னே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, க்ளூ இந்த மாதிரி காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் டேப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒயரை வந்து இதுக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி மைக்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து இது மேலே வச்சு இது ஃபுல்லாக கருப்பு டேப் அடிச்சிட்டோம்னா இதுவும் பிளாக்கு இதுவும் பிளாக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒயருக்கும் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ஒயர் வந்து இது மாதிரி உள்ள வழியாக விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக டேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதே மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஒயரை வச்சு நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒயரோடே டேப் பண்ணிட்டு வந்தோம்னா தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒயரோடே வந்து டேப் பண்ணிட்டு வந்தாங்க, அப்போ தான் ஒயர் வந்து தனியாக தொங்காது, அப்படி ஒயர் வந்து தனியாக வந்து கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும், நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் பேசும்போது. அதனால் ஒயரை வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒயரோடே வந்து டேப் பண்ணிக்கலாம், அதான் நமக்கு வந்து ஈஸி. ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம வந்து மேக் வந்து மேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பை பை.